ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் டீனேஜில் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகப்பொருதாங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி முகத்தை பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் காலையில் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அங்கங்கே முகப்பொருட்கள் வந்திருக்கும் எப்படி வந்ததுன்னே தெரியாது முகப்பொருட்கள் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோளில் அளவுக்கு அதிகமான கொழுப்புகள் சேர்கிறதுனாலையும் அழுக்குகள் சேர்கிறதுனாலையும் தான் முகப்பொருட்கள் வருது முகப்பொருட்கள் வந்துவிட்டாவே நம்ம முகத்தோட அழகு பார்த்திங்கன்னா கெட்டு போயிடுனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு முகப்பரு வந்துட்டாலே அது அவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை வந்து ஏற்படுத்தும் இந்த முகப்பருவை சரி பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் நிறைய க்ரீம்களாக வந்துச்சுங்க அதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் ஒரு ப்ரோஜனமும் இருந்திருக்காது முகத்தில் முகப்பரு வந்ததுக்கப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா அதை கிள்ளி விட்டுருவாங்க அப்படி கிள்றதுனால அந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா பிளாக்காக மாறிடும் அப்படி இல்லைனா சில பேருக்கு முகத்தில் பார்த்திங்கன்னா பள்ளம் பள்ளமாக மாறிவிடும் பிக்சரில் காமிக்கிற மாதிரி தான் இருக்கும் முகப்பரு உங்கள் முகத்தில் வந்துருச்சுன்னா அதை கிள்ளி விடாமல் அந்த இடத்த டச் கூட பண்ணாதீங்க எனக்கு அதிகமாக முகப்பரு வருது இதை எப்படி சரி பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு முகப்பருவை ஒரே நாளில் சரி பண்ணிடலாங்க அது மட்டும் இல்லாமல் முகப்பரு வந்ததுக்கான அடையாளமே தெரியாமல் அந்த இடத்த அப்படியே அழகாக மாற்றிடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களாக என்ன பொருட்கள் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க வாங்க பார்க்கலாம் இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான டிப்ஸ் தான் பயமே இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டுங்க பூண்டில் பார்த்திங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய தொற்று கிருமிகளை நீக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பூண்டில் அதிகளவு சல்ஃபர் இருக்கிறதுனால அந்த சல்ஃபர் முகப்பொருட்களை நீக்கும் தன்மையுடையதுங்க பூண்டை நல்லா மைய அரைச்சி அந்த சாரை எடுத்து முகப்பொருள் இருக்க இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் கழித்து முகத்தை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்த பாருங்கள் முகப்பொருள் இருந்ததற்கான அடையாளமே இருக்காது முகமும் சூப்பராக இருக்கும் ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் புதினா இருக்கும் இந்த புதினாவில் அதிகளவு சாலி சிலிக்கமில் இருக்குது இது முகப்பருக்களை சரி செய்யறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் புதினா பார்த்திங்கன்னா மூடியுள்ள சரும துளைகளை வந்து நீக்கும் முக்கியமாக இறந்து போன செல்களை முகத்துலேருந்து ரிமூவ் பண்ணும் புதினாவை கொஞ்சமாக தேன் விட்டு அரைச்சி முகப்பரு இருக்க இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல முகப்பருவே இருக்காது இதை நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் முகம் பார்த்திங்கன்னா நல்லா கூடுதல் அழகு பெறும் மூணாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை தாங்க முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளை கருவை எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக எலுமிச்ச சாறு சேர்த்து முகப்பொருள் இருக்க இடத்துல அப்ளை பண்ணிவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து முகத்தை வாஷ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முகப்பரு இருக்காது அது மட்டும் இல்லாமல் முகப்பொருள் இருந்ததுக்கான அடையாளமும் இருக்காது இந்த டிப்ஸை நீங்கள் முட்டை இல்லாமல் வெறும் எலுமிச்சை சாரை வச்சு கூட ட்ரை பண்ணலாம் ஆனால் ஒரு சிலரோட முகத்தில் எலுமிச்சை சாறு பட்டுச்சுனா ஒரு மாதிரி அலர்ஜியாக வந்துடும் அதனால் நீங்கள் முட்டையோட எலுமிச்சை சாறு சேர்த்து செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் வராது கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் இருக்கும் நாலாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா தாங்க பேக்கிங் சோடாவை கொஞ்சமாக எடுத்து முகப்பரு இருக்கிற இடத்துல நல்லா தேய்ச்சி விடுங்க பத்து நிமிஷம் கழிச்சு ஃப்ரிட்ஜ் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முகப்பருவும் இருக்காது முகப்பரு இருந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் டிப் நம்பர் ஃபைவ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய டூத்பேஸ்ட்டை முகப்பரு இருக்க இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க முகப்பருக்கல்ல இருக்கக்கூடிய கிருமிகளையும் எண்ணெய் பசியும் டூத் பேஸ்ட் வந்து உறிஞ்சிக்கோம் அது மட்டும் இல்லாமல் டூத் பேஸ்ட்டில் ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து அதிகமாக இருக்குது சென்சிட்டிவான ஸ்கின் இருக்கிறவங்க இதை டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் முகப்பரு இருக்க இடத்துல முதல்ல ஐஸ் க்யூபை வச்சுட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட்டை அப்ளை பண்ணுங்கள் டென் மினிட்ஸில் பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் முகப்பொருட்கள் இருக்கவே இருக்காது அதுக்கப்புறம் அந்த இடத்துல முகப்பொருட்களும் வராது லாஸ்ட்டு டிப்ஸ் சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஒரிஜினல் தேன் இருந்துச்சுன்னா அந்த தேனை முகப்பொரு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஃப்ரிட்ஜ் வாட்டரை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா முகப்பொருட்களே இருக்காது முகப்பரு வந்ததுக்கான அடையாளமும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சரான டிப்ஸ் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் தரக்கூடிய டிப்ஸ் தான் இதில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் என்ன உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் டெய்லியும் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் நம்ம ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ